விரைவு செய்திகள். கோவை மாவட்டத்தில் நடைபெற்ற புத்தக திருவிழாவின் நிறைவு நாளில் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். கடந்த மாதம் 22ஆம் தேதி தொடங்கிய இந்த புத்தக திருவிழாவில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. இதன் நிறைவு விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, பள்ளி கல்வித்துறை சார்பில் இதுபோன்று மாவட்டந்தோறும் புத்தக திருவிழா நடத்த உதவி அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சேலம் மாவட்டத்தில் உள்ள மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 42,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. கர்நாடக மாநிலத்தின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் கேரளாவின் வயநாடு பகுதியில் கனமழை பெய்து வருவதால் கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் நீர்வரத்து அதிகரித்து காவிரியில் உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு படிப்படியாக அதிகரித்து வருகிறது. மேட்டூர் அணை ஏற்கனவே நிரம்பிய நிலையில் அணைக்கு வரும் நீர் முழுமையாக வெளியேற்றப்படுகிறது. இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர் மட்டம் 120.10 அடியாக உயர்ந்துள்ளது. கர்நாடகாவிலிருந்து திறக்கப்படும் உபரி நீர் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் திடீரென நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தமிழகம் மற்றும் கர்நாடக எல்லைப் பகுதியான பிலிகுண்டுலுவில் நீர்வரத்து 45,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் ஆற்றில் உள்ள 5 அருவி, சினியருவி உள்ளிட்ட அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக இப்பகுதிகளுக்கு செல்ல சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் உள்ள மஞ்சளாறு அணையின் நீர்மட்டம் 55 அடியாக உயர்ந்துள்ளதால் தேனி, திண்டுக்கல் மாவட்ட கரையோர மக்களுக்கு இறுதிக்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான தலையாறு, வரட்டாறு, மூலாறு உள்ளிட்ட இடங்களில் பெய்த கனமழையால் அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டி வருகிறது. இதனால் வினாடிக்கு 217 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதன் காரணமாக கரையோர பகுதி மக்கள் ஆற்றில் இறங்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். விருதுநகரில் கண் தானம் செய்ய வலியுறுத்தி 118 பேர் கண்களை கட்டிக்கொண்டு 27 வகையான ஆசனங்களை செய்து உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர். திருச்சி, தஞ்சாவூர், கோவில்பட்டி, விருதுநகர், சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து பலர் இந்த சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர். இவர்கள் கண்களை கருப்பு துணியால் கட்டிக்கொண்டு பத்மாசனம், ஆர்தா சக்ராசனம், வீரபத்ராசனம் உள்ளிட்ட 27 வகையான யோகாசனங்களை 20.37 நிமிடங்களில் செய்தனர். இதனை உலக சாதனை புத்தகமான நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் அங்கீகரித்துள்ளது. இந்தியா ஓமன் ராணுவங்களுக்கு இடையேயான 4வது கூட்டுப் பயிற்சி இன்று ராஜஸ்தானில் தொடங்கியது. A1 Ninja 4 என்று அழைக்கப்படும் இந்த கூட்டுப் பயிற்சியில் கலந்து கொள்வதற்காக ஓமன் பாராசூட் படையிலிருந்து 60 பேர் இந்தியா வந்தடைந்தனர். இதில் இருநாட்டு வீரர்களுக்கும் தொழில்முறை தொடர்பு, பயங்கரவாத அச்சுறுத்தலை எதிர்கொள்ளுதல், பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த கூட்டுப் பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. இன்று தொடங்கியுள்ள இந்த பயிற்சி வரும் 13ஆம் தேதி முடிவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவசேனா கட்சியின் மூத்த தலைவர் சஞ்சய் ராவத்தை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். மும்பை சாவல் பணம் மோசடி தொடர்பான வழக்கு விசாரணையில் அவரது வீட்டில் சோதனை நடத்தப்பட்டு கைது செய்யப்பட்டார். அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவருக்கு எதிராக 2 முறை சம்மன் அனுப்பியதைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.